சன்செட் லேம்ப் எல்இடி இந்த ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்டோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிசிடிஎம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெச்டி கிறிஸ்டல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர்ஜிபி எல்இடியோட வருது. இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 கலர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் பொறுத்தக்குமே வயரோட லென்த் 38 சென்டிமீட்டர், கொஞ்சம் கம்மி தான். ஓவராலாக வெயிட் பார்க்க போனால் 120 கிராம் இருக்குது. ஸோ லென்ஸை மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கும் 360 டிகிரியிலும் நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்துக்குமே பவர் பேங்க் லேப்டாப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலாக இருந்தால் ஓடிசி அடாப்டர் தேவைப்படும். ராடோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா 27 சென்டிமீட்டர். இதுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. நல்ல ஸ்டேடியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக வாங்கலாம், யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்றது இப்போ நான் சொல்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவும் பேக்ரவுண்டில் வீடியோ பேசும்போது லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோவில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது உங்கள்கிட்ட நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தால் அதோடய அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். ஸோ என்னோடய மொபைலில் எடுத்த சில சாம்பிள் ஃபோட்டோஸ் வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப லோ லைட்டில் இருந்தால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் டெக்கரேட்டுக்காகவும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம் ஈவெண்ட் டைம்லலாம் நீங்கள் இந்த வாலில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிமோட்டை வச்சு 16 கலரில் டிஃபால்ட்டாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஒவ்வொன்றா நான் ஸ்க்ரீனில் மாற்றி காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸை குறைச்சியும் கூட்டவும் முடியும். அப்படி குறைச்சி கூட்டும்போது பிளிங்க் ஆகும். ஸோ அதுதான் அதோட மேக்ஸிமம் மினிமம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரிமோட்டை யூஸ் பண்ணுறது பொறுத்தக்குமே லென்ஸுக்கு நேராக வச்சு யூஸ் பண்ணுங்கள். 45 டிகிரி ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒர்க் ஆகுது அக்யூரேட்டாக. டிஃபால்ட்டாக 4 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளாஷ், ஸ்ட்ரோ, ஃபேட், ஸ்மூத். இதில் ஃபேடு ஸ்மூத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனும் கூட. நீங்கள் புக்கு படிக்கும் போது சரி, வாட்ரப்பில் ஏதோ பொருள் தேடும்போது பவர் கட் டைம்லலாம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னோடய வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த லைட்டை ஆன் பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் பிரைட்னஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இதோட பீக் பிரைட்னஸ். இது ஒரு எமர்ஜென்சி லேம்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். கையிலேயே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான லேம்பும் கூட. இதை நம்ம ஃபோட்டோஷூட் சமையல நம்ம கையிலேயே வச்சு அழகாக அந்த ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ இதோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் 2 தான். இதை டெக்கரேட்டுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஃபோட்டோஷூட்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சந்திக்கிறேன்.